இவா பார்த்தீங்கன்னா ஒப்புவிச்சுட்டு இருக்கா. ஒப்புவிச்சுட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? தாங்கன்ற ஒரு தன்மையே இல்லாமல் இருக்காங்க. எதனால இதெல்லாம் சித்திக்கிறது? இவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஆன்ம ஞானம் போகணும்னாலே வந்து அந்த ஒப்புவித்தல் இருந்து தானே, அந்த ஒப்புவித்தல் தன்மையோடு அவருக்கு அந்த கேமராவை இயக்கிற ஒரு நுணுக்கங்கள் தெரிய வந்தது. ஏன்னா ஒப்பு வைக்கிறதுனா என்ன, ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டி. இறைவன் தான் வந்து இங்கே வந்து சென்சிட்டிவிட்டியினுடைய உச்சம். அணுவையே பிறப்பிக்கிறானே அவன் இல்லையா, அணுவையே பிறப்பிக்கிறானே. அணுவுக்கு தோற்றம் வருது, இருக்கு, மறைகிறது, வருது, இருக்கு, மறைகிறது. இப்போ அணுக்கு கீழே அணுத்துகள்கள், அணுத்துகள்கள் கீழே விசைகள், விசைகள் கீழே கருப்பு டார்க் மேட்டர், டார்க் மேட்டர் கீழே டார்க் எனர்ஜி. இவ்வளோ தான் விஞ்ஞானம். குவாண்டம் ஃபிசிக்ஸு, ஃபிசிசிஸ்ஸு, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸு, காஸ்மாலஜி, நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, அண்டவியல், அணுவியல், அணு துகள்வியல், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? நான் கேட்குற காமன் சென்ஸ் என்னென்ன, இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்குது, வெந்நீர் ஊற்றுகள் எப்படி வருது, அப்படியே லாவா வந்து அப்படியே கடலில் இறங்குறது, எரிமலையிலேருந்து லாவா இறங்குறது, கடலுக்குள்ளே எரிமலை இருக்குது. ஸோ அந்த இது வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறது, அந்த கொதிக்க வைக்கிறதுல ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு கடலுக்கு அடியிலேருந்து. என்ன கேஸ்னு பார்த்தீங்கன்னா மெத்தேன்னு ஒரு கேஸ், அது பாய்சனஸ் கேஸு. ஆனால் அது வந்து அந்த பாக்டீரியா மாதிரி இருக்கிற அதுகளுக்கெல்லாம் அதுதான் ஆகாரமே. அதுக்கு ஆகாரம் என்ன, எப்படி வந்து வெந்நீர் ஊற்றுள்ள ஒரு பூச்சி இது ஒரு பாக்டீரியா உயிர் பெறும்? வெந்நீர் ஊற்றுன்னா திருப்பி அது மாலிக்யூல், வாட்டர் மாலிக்யூல். ஸோ திருப்பி திருப்பி எல்லாம் நீங்கள் வந்து அணு விஞ்ஞானத்தையும் அணுவை கடந்த விசைகள் விஞ்ஞானத்தையும் அதையும் அதற்கும் ஆதாரமாக இருக்கிற டார்க் மேட்டர் விஞ்ஞானத்தையும் டார்க் எனர்ஜி விஞ்ஞானத்தையும் இங்கே வந்து நகர்த்திய வைக்க முடியாது. அவைகள்லாம் எதை சார்ந்து நிற்கின்றன? எதை சார்ந்து நிற்கிறது? விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ஞ்சிட்டே இருக்காங்க டார்க் மேட்டரை பற்றி, அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரிசர்ச் வந்து போயிட்டே இருக்கு. எப்படி வந்து கடல் வாழ் நுண்ணுயிர்களுக்கு வெந்நீர் ஊற்றுக்களில் உயிர் பெறுகின்ற அந்த பாக்டீரியாவுக்கு இங்கேருந்து எப்படி வருது? யூகேரியா, பாக்டீரியா, ஆர்கியா அப்படின்னு மூணு விதமான நுண்ணுயிர்கள் இருக்குது எல்லாம். இதில் பாக்டீரியா நம்மளுக்கு தெரிஞ்சது, எல்லாம் உயிர்கள். இப்படி வந்து ஆகாசத்தில் வெற்று ஸ்பேஸில் கூட உயிர் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து வந்து எல்லைக்கு வந்து நின்றுட்டாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எதிர்க்க ஒரு பொருள் தட்டுப்படணும்ல, அது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் போனாங்க, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் போனாங்க. இத்தனை விதமான அணுக்கள் இருக்குது, அந்த அணுக்களுக்குள்ள அந்த அணு துகள்களாக வேறு இருக்குது, லெப்டான்ஸ் குவார்க்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இந்த இந்த காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டிகல், அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், எல்லாம் பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம நம்மெல்லாம் வந்து ஒரு 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 விதமான இளம் சூடில் ஒரு உயிர் பெறுகின்றோம், அதுக்கு ஒரு சூடு வேணும். நாராயண சுக்தத்தில் அப்படியே வருது,
ஒரு மூணாவது பேரால் அந்த ரிஷி வர்ணிக்கிறார். அவர் திரியக் ஊர்துவ அதஷாயி ரஷ்மய தஸ்ய சந்ததா. சந்ததானா எல்லா இடங்களையும். திரியக்குன்னா வந்து இந்த வேஷ்டியில், இந்த வேஷ்டியில் வந்து குறுக்க ஒரு நூல் போகிறது, நெடுக்க ஒரு நூல் போகிறது, அதுதான் திரியக் ஊர்துவ. ஊர்துவன்னா மேலே போகிற கோடு, மேலே போகிற நூல். இந்த நெசவாளிகள் வந்து தைப்பா இல்லை, கைத்தறி அடிச்சுட்டே இருப்பா, ஃப்ளாட்டாக லைன்ஸ் இருந்துட்டு இருக்கோம், அதில் நெடுக்க ஒரு லைனை போடுவா, டக்கு 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 டக்குன்னு போட்டுருவோம். வேஷ்டியில் பட்டுச்சேலையில் இதெல்லாம் நெய்கிறா இல்லை, அந்த மாதிரி பண்ணுறா. அதையே வர்ணிக்கிறா விஷ்ணு சூக்தத்தில். எப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் இவா ரிஷிகள். விஷ்ணு சூக்தம் வந்து சூக்தம், அது சொல்றது. அது தெரிய ஊர்துவ அதஷாயி, அதன்னா கீழே, அதுக்கும் கீழே, கீழேன்னு அர்த்தம். அதஹன்னா அதோ முகம்னா கீழ்முகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ திரிய கூர்த அதஷாயி ரஷ்மய தசிய சந்ததா. எல்லா இடங்கள்லையும் வந்து ஊடும் பாவும் போல, ஒரு சேலையிலேயோ பட்டு சேலையிலேயோ ஒரு வேட்டியிலேயோ நெடுக்கும் குறுக்கும் போகிற மாதிரி கீழையும் மேலேயும் எல்லா புறங்களிலையும் ஒன்று ஊடுருவி இருக்கிறது. எப்போவோ முடிச்சிட்டாங்களா இல்லையா? இந்த விஞ்ஞானிகள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியல. ஏன் கோடிக்கணக்கான டாலர்கள் எல்லாம் செலவழிச்சுண்டு இந்த பூமியில் அங்கங்கே வந்து பஞ்சமும் வறட்சியும் தாண்டவம் ஆடின்ட்டுருக்கு. இன்னும் ஆப்பிரிக்கா கண்டங்கள்லாம் இன்னும் முன்னேறவே இல்லை. நம்ம நாடுகள்லாம் கூட இன்னும் சரியாக மூணு வேளை சாப்பிட்றவா கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வெளியில் ஒரு உயிரில், அந்த உயிர் வந்து தண்ணியிலையா வருது, வெந்நீர் ஊற்றுக்குள்ளேயா வந்துக்கிட்டு இருக்குது? வெந்நீர் ஊற்றுக்களாக இருப்பது ஏது? வெட்ட வெளியாக இருப்பது அணுக்களினுடைய கட்டமைப்பு. அது வந்து அவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுது. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இன்னும் வகைப்படுத்தி போட்டிருக்கா, லெப்டான்ஸு கார்க்ஸு அப்படின்னு போட்டிருக்கா. அதுக்கு கீழே இருக்கிற விசைகளுக்கு பெயர்கள் தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் பேச்சு தான் அது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த உடம்பை விட்டு கூட அந்நியமா இல்லையே, அடங்க வேண்டியதாக இருக்கே. அத்தனை துறைகளும் அடங்க வேண்டியதாக இருக்கு, கரெக்டா? சரி, அடங்காமல் பண்ணுறது அது எது? எதிரிட்டு பார்க்குறேன் நான், தனக்கு அந்நியமாக எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருக்கின்ற நான், கரெக்டா? அதாவது தாம் மாத்திரம் இங்கே வந்து ஒரு பெரிய இரும்பு உருண்டையா, புரியுதா? சாவே இல்லாத இரும்பு உருண்டை போல அந்த எண்ணங்களுக்கெல்லாம் சாவு கிடையாது, அந்த உணர்ச்சிக்கு சாவு கிடையாதான். அவருடைய கருத்துக்கள் தான் இமாலய கருத்துக்களாம். இங்கே நீ கருத்துக்களாக இருக்கிறது கூட உனக்குள்ள கூட இந்த ஆட்டமிக் மூமெண்ட்ஸ்லாம் நடக்கிறதே, அதை தானே இவங்க துல்லியமாக படம் பிடிச்சி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே அந்த ரெண்டாவது லைன், அடுத்த லைன் என்ன வரும்னா, திரியக் ஊர்துவ அதஷாயி ரஷ்மய தஸ்ய சந்ததா. ஒரு ரசம் போல எசன்ஸ். இப்போவே இவங்க வெளியில் போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தங்களை உள்ள நோக்கினா ஃபஸ்ட்டு வந்து பரமசாந்தம் வரும். 95% வந்து டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டராலையும் வியாபிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளோட தூக்கம் அப்படியே இருக்குது. நேரடியாக அது டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், ஆற்றல், ஆற்றல். அதுக்கு அந்நியமாக ஒரு சக்தி இல்லை. அதை தான் நம்ம நிக்காளின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? திரிபுர சுந்தரின்னு பார்த்தோம். திரிபுர சுந்தரின்னா என்ன அர்த்தம்? அந்நியமாக ஒன்றுத்தையுமே விட்டு வைக்கலைன்னு அர்த்தம். மூன்று நிலைகளையும் வியாபித்து நிற்கிறான்னு அர்த்தம். அடுத்த லைன்ல என்ன சொல்றாருன்னா, சம்தாபயதி ஸ்வம் தேக ஆபாத தலமஸ்தக அப்படின்னு. சம்தாபயதி, ஒரு இளம் சூடாக, தாபித்தல்னா என்ன அர்த்தம்னா இளம் சூட்டை ஊட்டுதல் அர்த்தம். சிம்மில் வச்சுட்டு வரோம் பாலை, நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ பேச்சு வேலை இருக்குது, வேறு ஏதோ அட்டன் பண்ண, ஒரு ஃபோன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், எடுத்த எடுப்புலேயே ஜில்லுன்னு வந்த பாக்கெட் கவர் பாலை நான் அரை மணி நேரம் காயிட்டோம், நம்ம அதுக்குள்ளே அந்த ஃபோனை முடிச்சுட்டு வரலான்னு சிம்மில் வச்சுட்டு போகிறோம். அதை போல சம்தாபயதி ஸ்வம் தேகம், ஒருவனுடைய தேகத்தை, அவனுடைய தேகத்தை, ஆபாதம், ஆபாதம்னா உள்ளங்கால்னு அர்த்தம், தலை மஸ்தகங்கன்னா மண்டை ஓட்டு வரைக்கும், மண்டை உச்சி வரைக்கும்,
மஸ்தகம் என்ன மண்டை ஓடு. ஸோ உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை ஒரு இளம் சூடு வியாபிச்சிருக்கு. இதை கூட வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அன்னமய கோஷத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா அன்னமய கோஷம் மூலமாக தான் நீ வந்து உன்னுடைய நான் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற. ஸோ நானுன்னு சொல்லப்படுறது தான் பிரபஞ்சமாக நிற்கிறது மனிதன்கிட்ட தான். இதே மனிதன்கிட்ட தான் பாசிபிலிட்டியும் இருக்குது. என்ன பாசிபிலிட்டி இருக்குது? அந்த நானுடைய மூலம் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, அதுவே பரம்பொருள். அவனே கடவுள், அவனே ஞானம், அவனே ஞான நிலை, அவனே கால தேசத்தை கடந்தவன், அவனே இங்கு போக்குவரவு அற்றவன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா, என்ன பார்த்தேன்னா நாம் நாம் இப்பிரபஞ்சம் அல்ல. அடுத்த ஸ்டேட்மெண்ட், நம்மையன்றி இப்பிரபஞ்சம் வேறல்ல. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். நீங்கள் இந்த இப்போ ரெண்டாவது சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஷி சொல்கிறாரு, சம் தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தக. இது ஊடும் பாவும் போல ஒரு சேலையில் எப்படி நூல் இழை ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, அந்த ஊடும் பாவம் மாத்திரம் இல்லை, குறுக்கு நெடுக்கு மாத்திரம் இல்லை, மேலே கீழே அஷ்ட திக்குகள் எல்லாத்தையும் வந்து அது வியாபித்திருக்கிறது. அது வியாபித்திருக்கிறது. அதனுடைய வியாபகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இளம் சூடாக இருக்கு. ஒரு நுண்ணுயிரில் இவா போய் தேடின்னு இருக்கிற, அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து போய் அந்த நுண்கிருமியை எடுக்கிறான். அவன் டெஸ்ட் டியூப்பில் எடுத்து போட்டுண்டு லேபுக்கு வரா, அதை போட்டு விறு 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 விறுறீங்கள இதில் இது பண்ணுறான், சோழை அடித்து டிஎன்ஏவை பிரிக்கிறான். அது இங்கே கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குங்க, கிட்டத்தட்ட எவ்வளவோ இருக்குன்றான். இமேஜினபிள், இவா இவா டேட்டாக்குள்ளே வந்தது கம்மி தான், இவா கண்டுபிடிச்ச நுண்ணுயிர்கள் கம்மி தான், ஆனால் பொங்கி 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 உயிர்கள் வந்துட்டே இருக்குது. டிஎன்ஏ கோடுகள் வந்து காமனாக இருந்தாலும் அந்த சீக்வன்சிங் வந்து வேறு வேறு டைப்பில் அந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. பொறுமா, அந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடு மாறுறதே தவிர, மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரே கோடை தான் ஷேர் பண்ணுறோம். உயிர் கோடு என்ன, சிஜிடிஏ தான், அந்த நாலு லெட்டரை விட்டு இதுவாகாது. அது கெமிக்கல்ஸ் ப்ளஸ் கேஸஸ் காம்பினேஷன்ஸ். இதை தானே இவர் சொல்கிறாரு முதல் லைனில், இங்கே வந்து பூரா பரவி இருக்கு. என்னென்ன பரவி இருக்கு? நம்ம மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கூட கூட பார்த்தா தான் இந்த பொய் நான் வந்து அடித்து தூங்க முடியும். அது பேர் தான் ஞானம், அது பேர் தான் பிறவியை முக்தி அடையிறது. முக்தி அடையிறது தனியாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து விஞ்ஞானம் எடுத்து கொடுத்துருக்கேன், சர்வ் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சுட்டு இப்போ விஷ்ணு சூக்தத்தை கரெக்டாக சொல்கிறேனே, விஷ்ணு சூக்தம் மீன் பண்ணுறது இதையே தான், இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். விஷ்ணு சூக்தத்தில் தனக்குள்ள அந்த நான் 36 இடத்த பார்த்த அந்த ரிஷி பரம்பொருள் எப்படி இருக்குன்றதை வர்ணிக்கிறார். அவர் தசியாகா ஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதக, யார் இப்படி சொல்ல முடியும்? தசியாகா ஷிகாயா மத்தியன்னு என்ன, ஆதனுடைய உச்சியில், தலை உச்சியில், ஷிகைன்னா தலை உச்சியில் பரமாத்மா வியவஸ்திதக, பரமாத்மா வாசம் பண்ணிட்டு இருக்கார். என்ன இது பரமாத்மா?
இந்த சயின்ஸ் பிரகாரம் என்ன பரமாத்மா? இவங்க என்னத்தை பண்றாங்க? எல்லாம் ஆப்ஜெக்டிவா தான் பாக்குறாங்க. ஆப்ஜெக்டிவா இவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க? ஆப்ஜெக்டிவா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஆட்டம், கீழே இருந்து தான் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி மேலேருந்து ஆரம்பிக்கணும். இங்க வந்து டார்க் எனர்ஜி. டார்க் மேட்டர் இது பர்சன்டேஜ் கூட போட்டு விடலாம். இது வந்து 68%, இது வந்து 27%, இது வந்து 27%. இது ஒரு அடிப்படை. இந்த அடிப்படைக்கு அப்புறம் ஃபோர் ஃபோர்ஸஸ், இதில் என்னென்ன? இது வந்து கிராவிட்டி, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், அப்புறம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், வீக், இதை சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன மெய்ஞான ஸ்டேட்மெண்ட் இது சயின்ஸ், மெய்ஞான சயின்ஸ். நாம்ன்றதுல இதை கொண்டு வராங்க அவங்க, புரியுதா? நாம்ன்னே சொல்றாங்க. நாம் என்ன அர்த்தம்? வீன் அர்த்தம், வி அவர் செல்ஸ் அஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நமக்குள்ள கொண்டு வந்து முடிவடைய வைக்கிறாங்க. முடிவடைய வைக்கல, பார்த்தா அங்கே தான் முடியுது எல்லாம், அங்கே தான் ஆரம்பிக்குது. எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்குது, எங்கே மறையுதோ அங்கேருந்து தோன்றுறது. அசைஞ்சின் இருக்கிறதெல்லாம் அசைவின்மையாக நம்மக்கிட்ட தான் வந்து முடிகிறது. நாம் தான் அந்த அச்சலமான பொருள் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து முடிகிறது. இவங்க ஆப்ஜெக்டிவாகவே போயிட்டு இருக்காங்க, இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களும் எங்கே போகிறாங்க? நம்ம இப்படி நுணுக்கத்தில் போனோமோ, விழிப்பு நிலையை விட்டுட்டு உள்ளே போன ரிஷிகள் கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். தஸ்யாகா ஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதக சக ஹரிஹி சக சிவக சக இந்திரக சக அக்ஷரக சக பரமஸ்வராட்டு. பரமஸ்வரர் சுப்ரீம் எம்பரரான் பரமஸ்வராட்டு. எது அது? அது அவனே ஹரி. ஹரின்னா என்ன அர்த்தம்? இறப்பை வென்றவன் அர்த்தம். சிவம்னா என்ன அர்த்தம்? இறப்பை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது என்ட்ரபி, அதாவது தேய்மானம் அடைகிறதெல்லாம் சிவம். மும்மூர்த்திகளில் உற்பத்தி எல்லாம் பிரம்மா. சஸ்டைனர், அதை வந்து ஆர்டராக பரிபாலித்து இருக்க வைக்கிறவர் விஷ்ணு. அதுதான் அந்த விஷ்ணு சூக்தத்தில் இது வருது. நாராயண பரோத்யாதா நாராயண பரஹ அப்படின்னு வருது. பரோத்யாத்தான்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறதுல இருந்துட்டு விசாரம் பண்ணிட்டு இருக்கிறவரும், தியானம் பண்ணிட்டு இருக்கிறவரும். தியாத்தான்னா தியானிப்பவன் அர்த்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன தியானம்? தூக்கமே தியானம். அதனால தான் உங்ககிட்ட எண்ணம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா எண்ணத்துக்குள்ள பிரம்மாண்டம் கட்டப்படுகின்றது. உங்கள் எண்ணமா அங்கே வந்திருக்குன்னா அந்த எண்ணம் தான் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிற டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், ஃபோர் ஃபோர்ஸஸ், இதில் என்ன வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், அதுக்கு அடுத்தது வந்து சப்ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ். சப்ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் இதில் வந்து குவார்க்ஸு, லெப்டான்ஸ்னு இருக்குது. இதையும் வகைப்படுத்தியிருக்காங்க. என்னெல்லாம் கண்டுபிடிக்குமோ அத்தனையும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். இவங்க எப்படிப்பா அணுகிறாங்க? இவங்களும் நுணுக்கத்தில் தானேப்பா அணுகிறாங்க. இவங்க என்ன வெறுமை இதையாக வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க? அப்படியே வேறு ஏதாவது ஒரு கல்லையாக வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க இல்லையே? நுணுக்கம் நுணுக்கம், மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு. வானத்துக்குள்ள ஸ்பேஸை பார்க்கறதுக்கு டெலஸ்கோப், நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு, ஒளியை பார்க்கறதுக்கு, துகள்கள் பிரபஞ்சம் பூரா ஊடுருவி ஓடுறத பார்க்கறதுக்கு வந்து டெலஸ்கோப்பு. அதுவே
குட்டியாக, அதே குட்டியாக இருக்கிற டெலஸ்கோப் பேர் மைக்ரோஸ்கோப். கரெக்டாக, ஒரு நுண்ணுயிரை பார்க்கறதுக்கு. நுண்ணுயிரினுடைய டிஎன்ஏ அமைப்புகள் எப்படி இருக்குது, கட்டமைப்பு, அந்த டிஎன்ஏவை, டிஎன்ஏக்கு டிஎன்ஏல என்ன தெரிய போகிறது? நீ நேம் தான் கொடுக்க போகிற. ஒன்றுத்துலேருந்து ஒன்றத்தை பிரிக்கிறதுக்கு உடனே நேம் கொடுத்தாச்சு, ஜீனோம் ப்ராஜெக்டில் கொடுத்தாச்சு, சிஜிடிஎன், நாலு நாலு லெட்டர்ஸ், ஒன்று ஒன்றும் ஒரு விதமான ஒரு ரசாயன கலவை, புரியுதா? அது வந்து ஸ்பார்க்காக கொடுக்குதுன்றாங்க உயிரை. ஒரு அந்த பெரிய ட்ரீல இந்த இந்த நம்ம ரிஷி சொன்னார் தெரியுமா, ஊடும் பாவும் போல, மேலும் கீழும் ஊடும் பாவும் போல சர்வமாக வியாபித்துள்ளது. அதுதான் அவர் கொடுத்துருக்கிற இது ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு, எங்குமாய் வியாபித்துள்ளது, ஊடும் பாவும் மேலும் கீழுமாய் எங்குமாய் வியாபித்துள்ளது. உன்னுடைய தேகத்தில் ஒரு இளம் சூடு போல, தூங்கும்போது நம்ம விரைச்சு போயிடல, செத்து போயிடல. இறந்த உடலுக்கும் தூங்கும் உடலுக்கும் என்ன வித்தியாசம், உணர்வுல தான் வித்தியாசம். உணர்வுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது சூடு, சூடுனால தான் உணர்வுக்கு. இறந்த உடலில், தூங்கும் உடலில், அங்கு இல்லாத ஒரே ஒரு பொருள் என்ன, மனம். இவங்க எதை தேடிக்கிட்டு இருக்காங்க, மனத்தை தேடுறதுக்கு தெரியல அவங்களுக்கு, பாவம். புரியுதா, மனத்தை தேடணும். மனம்னா என்ன, அதை வந்து நம்மளுடைய மெய்ஞானம் வந்து வர்ணிக்க போகிறது இப்போ. அதுதான் வர்ணிச்சுக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. அந்த அந்த சைடில் தான் அவங்க ஆரம்பித்து, இவங்க எங்கே வந்து இந்த டார்க் எனர்ஜி தான் இவங்களத பொறுத்த வரைக்கும் த அல்டிமேட் பின்னக்கல் ஆஃப் சயின்ஸ். அது ஒன்றுத்துக்கு தான் பேயா அலையிறது இப்போது விஞ்ஞானிகள் சமுதாயம், பொறுமா, பேயா அலையிறாங்க. எந்த துறை எடுங்க, அந்த துறை வந்து கடைசியில் அதில் போய் முடியுது, டார்க் எனர்ஜியில் போய் முடியுது. என்னப்பா இது, இதுக்கு மேலே என்னால் போக முடியலையே. ஆனாலும் அறிவு வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸும் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, புரியுதா? வேற்று கிரகவாசிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாங்கு எப்படி, அவங்க அவங்க இங்கே வர முடியுது, நம்ம அங்கே போக முடியலைனால என்னத்தை காமிக்கிறது? அதில் அவங்க மிக 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 உயர்ந்த ஒரு அறிவை உபயோகித்து கொண்டிருக்கின்றார்கள், பொறுமா, கரெக்டா இல்லையா? மிக மிக உயர்ந்த அறிவு. அது என்ன உயர்வாக இருக்க முடியும், இதை தவிர என்ன இருக்க முடியும்? அவங்க அன்புன்ற அறிவை நேரடியாக பார்க்கின்றார்கள், காலதேசத்தை கடந்து, புரியுறதா? அப்படி பார்த்தா தானே முடியும். நம்ம என்ன ஆயிட்டோம், குறுகி குறுகி எண்ணமா வந்து நிற்கிறோம், எண்ணமா, நீ நான் அவன் அவள் அது அது அவனோடது, இது இவனோடது, இது அவனோட தேசம், இது அவனோட மொழி, அவனோட நேரம், அது சரி கிடையாது, என்னோட தான் அவஸ்தி அப்படின்னு யாருக்கோ, எந்த ஒரு கூட்டத்துக்கோ, அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு இந்த பாஷா பூரா உபயோகப்படுறது. இதெல்லாம் எழுந்த பிறகு தானே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நடக்கவே நடக்காம வேற்றுக்கிரகவாசிகள் இங்கே வந்துட்டு போறான்னா, அதையும் இங்கே மக்களுக்கு தெரிவிக்காம சில தேசங்கள் மறைச்சு மறைச்சு ஆட்டம் ஆடின்னு இருக்கு. அதுவும் வெடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாள் இருக்கு, பொறுமா. அவங்களை அப்படி நகர்த்திட்டு அது வரும். ஏன்னா பேரறிவுக்கு சிற்றறிவு அடிமை, கரெக்டா? ஒரு ஒரு பெரிய என்ஜினியராக இருக்கிற சீஃப் என்ஜினியருக்கு லேபரர் அறிவில் அடிமை, கரெக்டா? அவர் இட்டதை இவன் பண்ணணுமே தவிர, இவன் சொன்னதை அவர் பண்ணவே மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அவர், கரெக்டா? அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். பகவான் கிட்ட போய், அது எப்படி நீங்க எண்ணம் இல்லைன்னு சொல்வீள், அது எப்படி இது இல்லைன்னு சொல்வீள், ஒரே வார்த்தை கேட்பார், சந்தேகம் யாருக்கு? எவ்வளோ நாசுக்கான பதில் அது, இல்லை?
சந்தேகம் இப்போ யாருக்கு? உங்க நீங்க டிபேட் பண்ண வந்தவர் நீரா நானா? நான் உன்னை தேடின்னு வந்தேனா? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுக்குள்ள அடக்கமா இல்லையா? நான் உன்னை தேடின்னு வந்தேனே, நீ என்ன தேடின்னு வந்தியா? ஃபஸ்ட்டு உன் நிலையை நீ புரிஞ்சுக்க வேண்டாம். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அனைத்தும் பொய்யடான்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்து அனைத்தும் பொய்யின்னா நானே பொய்யின்னு வெறுமை இந்த உண்மையாவது வெறுமை தெரிவிக்கலாமேன்னு உட்காந்துட்டு இருக்கிறவனை வந்து நீ சீண்டி சீண்டி உந்து தப்பு தப்புன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேனா உன்னோட சந்தேகத்தை நீ தான் தீர்த்துட்டு வரணும். கரெக்டா? அடங்கவும் மாட்டேன்ற உன் புத்தி, அதுதானே அர்த்தம். அதுக்கு உடனே இப்படி தான் கேட்பார், சந்தேகம் இப்போ யாருக்கு, குழப்பம் யாருக்குன்னு கேட்பார். வெரி ஆப்ட் க்வெஸ்சன். அது வந்து எல்லா இடத்துலயும் இப்போ அப்ளிகபிள், கிரிப்டிக்கா இதுவா இருக்கும். எவ்வளவுதான் சம்மரி, ரெண்டு வார்த்தையில கேட்பார், சந்தேகம் யாருக்கு, அங்கே அடங்கி போயிடலாம். அவளுக்கு வந்து they are tossed in thoughts, they are fried, வருபட்டுன்னு இருக்கா. அதுக்கு நடுவில் ஆன்மீகமும் தேடுறா. அப்படி பண்ணி எடுத்து இந்த உலகம் ஆன்மீகத்தை, புரியுதா, ஆன்மீகத்தை ஒரு சைட் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆக்கி அவநம்பிக்கையினுடைய உச்சமே ஆன்மீகம், அதில் வேற நாத்திகம் ஒருமா இல்லைன்னு ஒரு குரூப்பு இல்லைன்னு சொல்கிற இவன் வந்து ஃபஸ்ட்டு தூக்கத்தில் இல்லாமல் போகிறது இல்லையே, காமன் சென்ஸு கூட இல்லை. இந்த விஞ்ஞானிகள் கிட்டலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இவங்ககிட்ட போய் நாத்திகம் பேசுவாங்களான்னு தெரியல. அவங்க சிஜிடிஏன்னு சொல்லிட்டு மரபணு செய்திகள்லாம் இருந்துட்டு இருக்கேப்பான்றாங்களே, அந்த செய்திகளில் தானே இவரும் பிறந்தாரு. இந்த நாத்திகவாதி உச்சகட்ட நாத்திகம், கடவுள் இல்லைன்னு சொல்றவரு, அவருக்குள்ள மாலிக்யூல்ஸ் இருக்கா இல்லையா, ஆட்டம்ஸ் இருக்கா இல்லையா, நாலு ஃபோர்சஸ் இருக்கா இல்லையா, சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கா இல்லையா, இதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் இருக்கா இல்லையா, இந்த இதுக்கப்புறம் ஆட்டம்ஸு, அதுக்கப்புறம் மாலிக்யூல், உயிரணு, செல், அப்புறம் செல் மாலிக்யூல், மேக்ரோ மாலிக்யூல், அதுக்கப்புறம் ஆர்கனில், அதுக்கப்புறம் செல். மேக்ரோ மாலிக்யூல், அப்புறம் ஆர்கனில், ஆர்கன்ஸை உருவாக்குறது பொறுமா, அதுக்கப்புறம் செல், செல்லுலார் ஸ்ட்ரக்சர். இது வந்து உயிரணு. செல்லுன்னா என்ன அர்த்தம்? உயிரணு. மாலிக்யூல்னா உயிர் கூறு. கிட்டத்தட்ட நான் சயின்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்து தான் ஆன்மீகத்தையே இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நகர்த்திடுவானுங்க இல்லாட்டி நாத்திகம் பேசி ஒரே கேள்விக்கு நிற்க மாட்டாங்க. தூங்கும்போது சேர்த்து புட்டியா, இப்போ இல்லைன்னு சொல்கிறது உன் புத்தி, அந்த புத்தி ஏன் அங்கே எல்லாம் இருக்குது? நீயே தூங்க போயிருந்துருக்கக்கூடாது, நீ செத்தே போகக்கூடாது, ஏதோ ஒன்று இல்லைன்னு சொன்னேன்னா அது இல்லைன்னா நீயே இல்லை. கரெக்டா? நீ நீன்றதை உன்னுடைய நானும் பேரவும் ஃபார்ம் லெவலில் தானே எழுந்து எழுந்து பேசின்னு இருக்க, இந்த லெவல்லையே இல்லையே, சயின்ஸே இல்லையே, சயின்ஸ் இங்கெல்லாம் இருக்கு. இங்கே எங்கேயாவது மேனிஃபெஸ்ட் எதையாவது பற்றி பேசினாங்களா அவங்க? இன்னும் பேசவே இல்லை. இங்கேயே தவிக்குது, தத்தளிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அட்வான்ஸ்டு பீயிங்ஸ் வந்துட்டு போகிறாங்க, அதை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. பொறுமா, நிறைய யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் வந்து வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் வந்திருக்காங்க, ஏலியன்ஸ் வந்திருக்காங்க, யூஎஃப்ஓஸ் வந்து இறங்கியிருக்கு, அட்வான்ஸ்டாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. நீ உன்னுடைய உன்னுடைய அவன் இங்கே வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? ஒளியினோட வேகத்தை தகர்த்துட்டான்னு அர்த்தம். கரெக்டா? 3 lakh kilometers தகர்த்திருக்கான், சர்வசாதாரணமாக தகர்த்திருக்கான்னு அர்த்தம். கடந்த நூற்றாண்டுகளாக நிறைய யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ், நிறைய ஏலியன் டிராஃபிக், அப்படியே இந்த உலக மக்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கு. இங்கே இன்னும் உட்காந்துக்கிட்டு நாத்திகம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க, இல்லை இல்லைன்னுட்டு. உன் இல்லை இருக்க தாண்டி தானே உன்னுடைய தூக்கமே இருக்கு. விழிப்பு நிலையில இல்லைன்ற அப்படி சொல்ற நீயும் கூட அங்க இருக்க, தூக்கத்தில் இருக்க, வேற ஏதோ உணர்வில் இருக்க. ஆக எல்லாமே இருந்துட்டு இருக்கா இல்லையா?
இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக இதெல்லாம் என்ன நுணுக்கமான லெவல், அதி நுணுக்கம். ஆக்சுவலாக இது இது அத்தனையுமே எங்கெங்க எந்த இடத்துல நடக்குதுங்க? சூரிய வெளிச்சம் வந்தால் இது ஒன்று கூட தெரியாது. போருமா, பகல் 6 மணிக்கு சூரியோதயம் வந்தது சூங்கலை, இந்த சயின்ஸே கட் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் உள்ள இல்லாட்டி இருட்டில் டெலஸ்கோப் உள்ள. ராத்திரி தான் ஃபுல்லாக அப்சர்வேட்டரி பூரா இயங்கின்றிருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதெல்லாம் இல்லைன்னு விடுவாங்களா இந்த நாத்திகவாதிகள்? காத்தால சூரிய கீற்று ஒளி கீற்று கதிர் அப்படி சூரிய கதிர் அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த சயின்ஸே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் இருட்டு பண்ணிடுறது. ஏன்னா அது கிட்டத்தட்ட என்ன ஒரு ஒரு ரிஷிக்கு வந்து அப்படி தான் இருக்குது, ஒரு எண்ணம் வருதுன்றது ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து சைலண்ட்டாக இருக்கிற ஸ்டேஷனுக்குள்ளே நுழைகிற மாதிரி இருக்குது. ஏதோ வனாந்தரத்தில் இன் பிட்வீன் மகாராஷ்டிரா அண்டு ஆந்திரா நடுவில் ஏதோ ஒரு டெசர்டட் ஸ்டேஷன் இருக்குது வச்சுங்க, அதில் ஒரே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார். அந்த ஸ்டேஷனில் ஒரு குருவி கத்தி தின்னா நல்லா கேட்கும். அப்போ ஒரு குட்ஸ் ட்ரெயின் ஒரு 180 கம்பார்ட்மெண்ட்டோட தட தட தடான்னு ஓடி தின்னா இப்படி இருக்கும். அப்படி இருக்குது மெய்ஞானிகள் வந்து தங்களுக்குள்ள பார்த்துட்டுருக்குற அந்த நானை பார்த்துட்டுருக்காங்க. அந்த நான் மூலமாக மேக்ரோஸ்கோபிக் வியூ பூரா அவங்களுக்கு கிடைச்சாச்சு, முடிச்சாச்சு. இங்கே இன்னும் ஆரம்பிக்கப்படலை, வெளியில் பார்க்கறது நின்றா தான் ஆரம்பிக்கும். தனக்குள்ளே பார்த்தா அத்தனையும் முடியுது. அதுக்கு தகுந்த குருவன் ஆடணும். ஒரு மெய்ஞானிக்குள்ள அனைத்து துறையினுடைய விஞ்ஞானிகள் எல்லாம் அடக்கம், அடக்கமா இல்லையா? அவருடைய அந்த விஞ்ஞானியுடைய ஆழ்ந்த வர்க்கத்திலேயே அவருடைய கண்டுபிடிப்புகள் காலம் தேசம் எல்லாம் அடங்கியிருக்கா இல்லையா? ஸோ காலம் தேசம்ன்றது வெறும் பேச்சுவார்த்தையை தவிர உண்மையான இருப்பு இல்லை அதுக்கு. இப்போ இந்த வேற்று கிரக பீயிங்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒளியை அவன் ஜெயிச்சிருந்தா தான், ஒளியினுடைய வேகத்தை ஜெயிச்சிருந்தா தான் நம்ம இடத்துக்கு அவன் வர முடியும். ஏகப்பட்ட சைட்டிங்ஸ் வந்தாச்சு, பெரிய பெரிய துப்பறிவு நிறுவனங்கள் அத்தனையும், வல்லரசுகளுடைய துப்பறிவு நிறுவனங்கள் அத்தனையும் பர்ஃபெக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. போருமா, இங்கே இன்னும் வந்து இனம் மொழி மதம் நிறம் இந்த சண்டையே ஓஞ்சப்படல. இங்கே சொன்ன ஒரே அற்புதமான உபதேசமான உள்ளக்கடப்பான்னு சொன்ன உபதேசத்தையே இன்னும் வந்து அதைய வெளிப்பொருளாக்கி அதுக்கே சண்டை. அந்த கடவுள் இல்லை, அந்த உள்ளக்கடைன்னு சொல்கிற கடவுள் வந்து இந்த ரூபம்தான், அந்த சிலைக்குள்ளே இல்லை. அட, பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்குப்பா, அதை தான் இவர் சொன்னார்ப்பா, ஊடும் பாவும் மேலும் கீழுமா எங்கும் வியாபித்துள்ளது. உன் தே உச்சங்கால் முதல் உள்ளங்கால் உச்சந்தலை வரை இளம் சூடாய் உயிர் ஊட்டுகிறது. சம் தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தக. பர்ஃபெக்டாக, பர்ஃபெக்ட் ஹீட். நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் ஃபோன் பேசணும் டிட்டர்மின்டாக, இவ்வளோ வச்சா போகிறோம், இது 1.5 மணி நேரம் ஆகும் இந்த பால் குதிக்கிறதுக்கு அப்படின்னு போகிற மாதிரி. என்ன பொருள் இங்கே சூட வைக்கிறது அதை கண்டுபிடிச்சவங்க இவங்க. நான் வந்து இளம் சூடாக உடம்பை பரப்புறது, உடம்பை மாத்திரம் பரப்பில்லை, நானே தான் பரம்பொருள், நானே தான் கடவுள், காஸ்மாஸாகவும் அதான் அதையும் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் எழுந்துட்டு நீங்கள் உங்கள் உடம்பை அணுக்களாலேயும் மூலக்கூறுகளான மாலிக்யூலாலேயும் உயிரணுக்களாலேயும் கட்டப்பட்டதை பார்க்கறதே வந்து நான். க
கட்டுறதும் நான், பார்க்கறதும் நான். இதில் என்னென்னா, அது பேச ஆரம்பித்த பிறகு தான் அதுக்கு பிரச்சனை வந்தது. கோட்டை விட்டு விடுத்து, உள்ளே பார்க்க வேண்டியதை கோட்டை விட்டுட்டு வெறும் பேச்சாக மாட்டிக்கிச்சு. புரியுதா? அதனால தான் இந்த பூமி தனித்து விடப்பட்டிருக்கு. இல்லாட்டி அந்த ஏலியன்ஸ் எல்லாம் இங்கே அழகாக வந்து கை கோத்துண்டு, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் சர்வசாதாரணமாக வந்துடும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, எல்லாம் அன்பால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே மாத்திரம் என்ன இருக்குது? புத்தியால் கட்டப்பட்டிருக்கு. புத்தி இருக்கிறதுல அன்பு இருக்காது. கருத்து நிற்கும். என் கருத்து, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த நீக்கும் நானுக்கும் அந்த புத்தி வந்து இன்னும் பகுத்து பார்க்கலை. புரியுதா? அதனால தான் நீ என்ன சொல்கிறது, அவனை உடம்பா பார்த்து நீ என்னடா என்ன அதிகாரம் பண்ணுறது, நீ என்னடா என்ன ஆட்சி பண்ணுறது, இந்த தடவை என்னோட ஆட்சி தாண்டா வரணும். கட்சி கட்டின்னு பண்ணுறோம்ல நம்ம, இங்கே இரண்டு கட்சிகள் இருக்கணும்ன்றோம்ல. இரண்டு கட்சியாக இருக்கிறதுக்கு ஒருவனாக இருக்கும் அவன் எவன்? அதையெல்லாம் அத்தனை தேசத்தினோட ஆட்சியாளர்களும் முதல்ல உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கணும். கரெக்டா? இரு கட்சி ஆட்சி முறையும் தான் டெமோக்ரஸியினுடைய தத்துவம். சரிப்பா, அப்படியே இருக்கட்டும். யார் அவன்? இரு உணர்ச்சி, ஒரு உடலை, ஒரு புத்தியை பல எண்ணங்களாக்கி மனமாக்கி ஆட்சி புரிவது தான் இங்கே நானுடைய பொய் வாழ்க்கை, பொலி வாழ்க்கை. நான் யார்? நானை கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் புத்தியில் உணர்ச்சிகள் பொங்கிக்கிட்டு வரும். கோபத்துக்கு எதிராக சாந்தம் வரும் இல்லையா? பயத்துக்கு ஆப்போசிட்டாக தைரியம் வரும், நல்லதுக்கு ஆப்போசிட்டாக கெட்டது வரும், மேலுக்கு ஆப்போசிட்டாக கீழ் வரும். சகல பௌதிகங்கள்லையும் குணங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னங்க? குணமயமாக இருக்கு. எல்லாம் குணங்களில் இருக்கு. குணம்னா என்ன? குவாலிட்டி. ஜீனோம் ப்ராஜெக்ட் சிஜிடி என்ன? குணமயம். அந்த குணமயத்தில் வந்து இந்த பூமிக்கு சூரியன் உதிச்ச பிறகு இந்த சயின்ஸே கட் ஆஃப் ஆகிடுறது. இந்த இடத்துல வந்து முட்டி நிற்கிறாங்க எல்லா விஞ்ஞானிகளும். எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க? நம்ம மெய்ஞானிகள் ஆழ்ந்த உறக்கத்தை அப்படியே எடுத்து உட்கார வச்சுட்டு பகல் பொழுது பூரா ஆன்மஞானமாகவே இருந்திருக்கா. இவா நிஜமான ஃபிசிக்கல் டார்க்னஸ். ராத்திரியில் இல்லை, அங்கே தான் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறா. பொறுமா, சூரியன் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன, டெலஸ்கோப்பில் என்னத்தை பார்க்கறது? ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். பிரைட் ஸ்கையில் தெரியாது, டார்க் ஸ்கையில் தான் அத்தனையும் தெளிவு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்? தியானமே நம்ம சொல்லலை, சும்மா இரு சொல்கிறோம். சும்மா இருன்னா ஆக்டிவாக வெறும் ஆள் இல்லாத ஆள் இருக்கணும். உள்ள சேலஞ்சு நிஜமாவே. ஆனால் அடங்க இருக்க, அடங்க தெரிஞ்சவங்களுக்கு, நம்புறவனுக்கு, தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு, சரணாகதி அடைகிறவனுக்கு இன்பமான இன்பம் உடனே ஆரம்பிச்சிடும். மோட்ச ப்ராசஸ் உடனே ஆரம்பிச்சிடும். ஏன்னா எது யோகிக்கு இரவோ அது மற்றவர்களுக்கு பகல், பாமரனுக்கு பகல். யார் இங்க பாமரன்? நான் தான் இதை வந்து கட்டின்னு இருக்குன்றது தெரியாதவன். இப்ப விஞ்ஞானிகள் கூட பாமரர்கள் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க போய் அந்த சிஜிடிஏக்குள்ள போய் எவ்வளோ தேடினா அந்த சிஜிடிஏவே என்ன ஆயிடுறது? சூரியன் வந்த பிறகு மறைஞ்சு போடுறது. புரியுதா? டார்க் மேட்டர் ரூல் பண்றது. அங்க சயின்ஸ் வேற மாதிரி போறது. இவங்க என்ன பண்றாங்க? பகல் பொழுதுல போறாங்க, ஹவாய் ஐலாண்டுக்கு போறாங்க, போர்ட்டோ ரிகோக்கு போறாங்க, என்னென்னமோ ஐலாண்ட்ஸுக்கெல்லாம் போறாங்க. அங்க அந்த வெந்நீர் ஊற்றுகள் இருக்கு, ஆர்டிஷியன் ஸ்பிரிங்ஸ், ஹாட் ஸ்பிரிங்ஸ். அதுக்குள்ள அந்த நுண்கிருமிகள் உயிர் பெறுகின்றன. அப்படின்னா என்ன? ஏற்கனவே தண்ணியே மாலிக்குள் தான், மூலக்கூறு. அந்த மூலக்கூறு வந்து தனக்குள்ள வச்சுருக்கிற செய்தியில அந்த உயிரை வெளில விடுறது. அந்த மூலக்கூறுல உற்பத்தி ஆகிற ஒரு கேஸையே சாப்பிடுறது. அதுக்கு ஆகாரம் என்ன? மெத்தேன், மெத்தேன் கேஸ்.
அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது அதுக்கு பின்னாடி. இதுக்கு இவ்வளோ இந்த கேஸுக்கு இருக்கிற கேஸில் இருக்கிற இந்த மாலிக்யூல்ஸுக்கு இவ்வளோ இவ்வளோ நம்பர்ஸ் ஆட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆட்டமிக் நம்பர் இது, இதில் நியூட்ரான் இவ்வளோ இருக்குது, ப்ரோட்டான் இவ்வளோ இருக்குது, எலக்ட்ரான் இவ்வளோ இருக்குது, எல்லாத்துக்கும் கணக்கு துல்லியமாக இருக்குது. எது தோன்றிய அணுவுலேருந்து தோன்றியவைகள் இதில் பிளாக் எனர்ஜி கிட்ட போக முடியலேன்னு விதும்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவுலேயே வந்து யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ்லாம் நடக்கிறது, ஏலியன்ஸ் எல்லாம் வந்துன்னு போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அப்படியே இருட்டு அடிப்பு பண்ண வச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு நாத்திகம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன். எங்க இதே தமிழால் உள்ளக்கடைன்னு சொன்னவங்க கிட்ட புரியுதா, உள்ளக்கடைன்ற வார்த்தையே வச்சு நாத்திகம். அப்படி ஒருவர் இல்லைப்பா, உள்கடைன்னு சொல்ற கடவுளே இல்லைப்பான்னு ஒரு நாத்திகம் வரைங்க. புரியல. ஸோ எங்கேயோ எங்கேயோ வந்து அருந்து அசிங்கமாக போயிட்டு இருக்கு இங்க நம்மளுடைய சூழ்நிலைகள். இதை வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை இளம் சூடாய் உன் தேகத்தை உயிரூட்டுகிறது. உயிர் எங்கேருந்து வருதுன்ற அப்படின்னா, வெட்டவெளி மாதிரி இருக்குது, வெட்டவெளி இல்லை. இப்போ உங்களை வந்து சும்மா இரு விசார தியானம் பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க? பேசாம இருப்பீங்க, கரெக்டா வைப்ரண்டா இருப்பீங்க இல்ல உள்ள வைப்ரண்டாக இருப்பீங்களோ. அந்த இருப்பு என்ன இருப்பு? உடம்பு இருப்பு கிடையாது, மன மனம் தான் இல்லை, தாட்ஸ் இல்லை உங்களுக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி உணர்ச்சி எல்லாம் வந்து இங்கே வந்து விசாரம் மூலமாக பொசுக்கப்பட்டிருக்கு இல்லையா. எப்படி விஞ்ஞானிகளுக்கு பகல் பொழுது ஆரம்பித்த உடனே காத்தால சூரிய உதயம் எத்தனை மணிக்கு அவள் டெலஸ்கோப்பை பார்த்துன்னு இருக்கும் போது சூரியன் அங்கே வர ஆரம்பித்தாலே எல்லாம் டிம் ஆகிடும், படம் போயாச்சு. அவளுடைய எல்லா ரிசர்ச்சும் இட் கம்ஸ் டு எ ஹால்ட். பொறுமா, தே வில் ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 12 hours. ஸோ இந்த மாயமான இந்த பூமியில் நடக்கிற இந்த 24 hour சைக்கிளே ஆன்மீகத்தை தனியாக ஒதுக்கினதுனால தான் இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. 24 hours நம்ம பண்ணணுன்றதுனுடைய அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ பகல் பொழுது ஒரு 12 மணி நேரம், 18 மணி நேரம் அப்படின்றதுலாம் ஒன்று கிழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற லெவலில் காமிக்கப்படுறதா இல்லையா? அந்த விஞ்ஞானிகளுடைய சமுதாயம் இதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா? ராத்திரி வருமானு காத்துட்டு இருக்காங்க, டெலஸ்கோப்பில் உட்காரலாமா மைக்ரோஸ்கோப்பில் உட்காரலாமா, என்ன நடக்கிறது இங்கே? அதான் ஸ்பேஸ் டைம் ஆப்ஜெக்டே ஃபால்ஸ் ன்றாங்களே. இன்னும் வரலாறுகள் எல்லாம் நம்பிண்டு, வரலாறே இல்லை, ஹிஸ்டரியே இல்லை, பழங்கதை புராணமே பேச முடியாது. அப்பேற்பட்ட சயின்ஸ் வந்து நம்ம பற்றிய சயின்ஸை, அதை தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. நாம் இப்பிரபஞ்சம் அல்ல, நாம்ன்றது என்ன, இதே தான். இவங்க பார்க்குறாங்கல்ல, இந்த விஞ்ஞானி வந்து இதை பார்க்குறாருங்க. ஒருத்தர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் டெலஸ்கோப்பில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டுமே வந்து வேறு வடிவம், ஒன்று மேக்ரோகாசத்தை பார்க்குது, ஒன்று மைக்ரோகாசத்தை பார்க்குது. இது மைக்ரோஸ்கோப் வந்து மைக்ரோகாசத்தை பார்க்குது, நுண்ணுயிரை பார்க்குது, அது வந்து பிரபஞ்சத்தை பிரம்மாண்டத்தை பார்க்குது, பிரம்மாண்டத்தினுடைய ஆதியாக இருக்கிற ஸ்பேஸ் அப்புறம் டைம் அப்படின்னு தான் அது பின்னாடி போகுது. பின்னாடி போனோம் பின்னாடி போனோன்னு இவங்க சொல்கிறதே வந்து நம்மளால் தகர்க்கப்பட்டாச்சு. அது எது வந்து ஒரு வேத மந்திரம் தகர்த்திருக்கு, ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் நம்மளுடைய ரிஷி ஒருத்தர். 13வது நூற்றாண்டில் சிருங்கேரி மடத்துக்கு ஆச்சாரியாளாக இருந்த ஒருத்தர் ஒரு ஸ்லோகத்தில் அந்த தத்துவமசிக்கு விளக்கியிருக்கார். நீ அதுவாக இருக்கிறாய்னா அந்த அதுவனுடைய தன்மையை அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஏகமேவா அத்விதீயம், அதையும் எழுதுறேன். இது இதனுடைய தமிழாக்க தான் நான் சொல்றேன்.
இதுக்கு வந்து நிரூபணம் வந்து பஞ்சதசின்ற புஸ்தகம் வாங்கிக்கோங்கோ. அதில் அஞ்சாவது சாப்டரில் மகாவாக்கிய விவேகக அப்படின்னு இருக்குது. மகாவாக்கியம்னா பெரிய முக்கியமான உண்மையை பொதித்துள்ள நான்கு வேத வாக்கியங்கள் இருக்குது. நான்கு வேத வாக்கியங்களுக்கு எட்டு ஸ்லோகங்களில் ஒரு ரிஷி வந்து பதில் கொடுத்துருக்கார், விளக்கம் கொடுத்துருக்கார். அதில் தத்துவமசின்றதுக்கு இந்த ஸ்லோகம் வருது. சம்வேர் நாலுக்கு எட்டு, எட்டு ஸ்லோகம், ஏழாவது ஸ்லோகம் அது. இது ஏழாவது ஸ்லோகம். ஏகமேவா அத்வித்தீயம் சன்னாம ரூப விவர்ஜிதம் ஸ்ருஷ்டேஹே புராதுனா அபி அஸ்ய தாதிருத்வம் ததீர்யதே. இப்படி விளக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சிருஷ்டிக்கு முன்னாடியும், இவங்க சில்ற சிருஷ்டி எப்போ, பிக் பேங். இந்த பிக் பேங் இந்த பிக் பேங் எப்போ நடந்தது, 14 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஒரு புள்ளியிலேருந்து எல்லாம் வெடிச்சுது. அந்த 14 பில்லியன் இயர்ஸ் அகோ இவங்க பாஸ்டுலேட் பண்ணுறது என்ன, சிங்குலாரிட்டி, ஒருமை. பொறுமா, ஃபோர்டீன் பில்லியன்றது என்ன, டைம். அப்போது என்னவாக இருந்தால் ஒரு புள்ளியாக, ஒரு புள்ளி இப்படி வெடிச்சு தான். இப்போவும் விஞ்ஞானிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது அதுதான், நாங்கள் ராத்திரியில் இப்படி பார்க்குறோம், ஒரு புள்ளி ஸ்பேஸ் வந்து கோடி கோடி ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கு. ஒன்றும் இல்லாமல் உரு தெரியாமல் ஒரு ஸ்டார் வெடித்து செதறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெடித்து செதறி புள்ளி ஆனால் புள்ளியில் அந்த பொட்டன்சி பூரா இருக்கும். போருமா, வேறு என்ன வேணும். நம்ம தூங்கும் பொழுது புள்ளியாக பிரம்மாண்டமான பிரபஞ்சமா, நம்மளையும் செய்து இல்லை இல்லை. இதையும் ஸ்மாஷ் பண்ணிட்டார் அவர். யார், இந்த பிக் பேங் தியரியை இந்த ஸ்லோகம் மூலமாக நம்மளுடைய மெய்ஞானிகள். உலகம் வந்துடும், நம்ம ஊருக்காரங்க வரவே மாட்டானுங்க. ஒருமா, விஞ்ஞானிகள் வந்துடுவாங்க மெய்ஞானத்தை தேடிட்டு. ஏன்னா அங்கே கடைசி இது இதுதான், இங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே ஃபோர் ஃபோர்ஸது கீழே போக முடியல, இதெல்லாம் போக முடியல. டார்க் மேட்டர்லாம் என்னன்னு போக முடியல. இது ஆக்சுவலாக டார்க் மேட்டர்ன்றது, இது வந்து மேட்டருங்க. டார்க் மேட்டர் இஸ் ஈக்வல் டு ஆன்டி மேட்டர். போருமா, இது வந்து கிராவிட்டிங்க, அது ஆன்டி கிராவிட்டி. இந்த ஏரியா பூரா ஆன்டி கிராவிட்டி அப்படின்னா, இதை இதை தான் வந்து இன்னொரு மதம் என்ன பண்ணுறது, அழகாக வந்து தாவோ சிம்பல்னு போட்டிருக்கு. போருமா, இப்படி ஒரு சிம்பல் ஒன்று போட்டு, புரியுதா, இந்த சிம்பலில் பார்த்தேன்னா அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். இது வந்து ஒரு கோளம், ஒரு பால், புரியுதா. இந்த பால்குள்ள இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இது வந்து, இது வந்து ஒயிட்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள இந்த பிளாக் இருக்கு. அதாவது பரவி கிடக்கு ஒவ்வொரு புள்ளிலையும், ஒயிட்ல பிளாக். இங்கே வந்து இந்த பிளாக்ல இந்த ஒயிட் இருக்கு, இது பூரா பிளாக். இதுதான் இந்த இதுக்கெல்லாம் கராத்தேக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இந்த சைனீஸ் ரிலிஜன் மாதிரி. இதுக்கு வந்து லாட்ஸு, ஹுவான்சூன்னு பெரிய ரிஷிகள் இருந்தாங்க. எல்லா ரிஷிகள் தான் திருப்பி திருப்பி ரிலிஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா புரியுதா, ஒரு பால்குள்ள நம்ம தூங்கும்போது அப்படி தானே இருக்கு. நம்மளுடைய புத்தி இல்லை, 5%க்கும் கம்மியாக கிடக்கு. இது பூரா 5%, இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து 5% தான். மீதி 95% வந்து இந்த இந்த மாதிரி இருக்கு, பிளாக், டார்க், டார்க் மேட்டர். இது மொத்தமே பிரபஞ்சம். இதை வந்து இது பேர் தாவோன்னு பேர்.
தாவோ இஸ் ஈக்குவல் டு வழின்னு அர்த்தம், அவ்வளோதான். இட்ஸ் வே, த வே. அந்த மதத்தினோட பேர் என்ன, அந்த அந்த சித்தாந்தத்தோட பேர் த வே, தி வே. போருமா, அவங்க என்ன சொல்கிறாங்க, பேசுகிற எண்ணையும் கேட்டுருக்கிற ஒன்றையும் சேர்த்து எல்லாரும் இந்த பொருள் தான், வே தான். இதை நான் உணர்ந்திருக்கேன், நீ வந்து உன்னை அந்த உடம்புக்குள்ளே வச்சுட்டுருக்க, பிரச்சனை அதுதான். ஒன்றுமே இல்லை, நான் வந்து உடம்பாக இருக்குது, பிரச்சனை அதுதான், அதுவே மறைப்பு. உடம்பாக இருக்குன்னா அர்த்தம் ஃபஸ்ட்டு உணர்ச்சிகளாக இருக்குது. நானையும் உணர்ச்சிகளையும் பிரிக்க முடியாது, மனத்தையும் உடம்பையும் பிரிக்க முடியாது, மனத்தையும் காட்சிகளையும் பெயர்களையும் ஒலிகளையும் உடம்பையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இரண்டரை பெசஞ்சு இருக்கிறது பேர் தான் அறியாமை, இக்னோரன்ஸ். சரியா, இதுக்கு மேல ஆன்மீகம் இல்லை. நானின் அழிவு இல்லாத பிரபஞ்சத்தின் அழிவு. இதை இவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க, விஞ்ஞானிகள் உணர்ந்துட்டாங்க, விஞ்ஞானிகளுக்கு தெரியுது. பட் அகைன் புத்திபூர்வமாகவே போயிட்டு இருக்கிறதுனால நான் வாண்ட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன், தேர் ஐ ஃபீலிங்ஸ் சீக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் திஸ். இதுதான் நம்ம கிட்டேயும் வந்து சும்மா இருல, என்ன பிரச்சனை, சும்மா இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா புத்தி எதையோ உணர்ச்சி மயமாக நினைக்கிறது, எண்ணங்களை கொண்டு வருது, என்னவாவோ இருந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த இதை வந்து சொல்லி கொடுக்கவும் முடியாது, செய்யவும் முடியாமல் ஏன் திணறா, ஏன்னா இப்பேற்பட்ட பிரபஞ்சம், இப்பேற்பட்ட மூமெண்ட் நடந்துட்டுருக்கு, இப்பேற்பட்ட மூமெண்ட் நடந்துட்டுருக்கு. இதில் இது வந்து அன்கான்ஷியஸ்ன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது தூக்கத்தில் இருக்கிற ஒன்றுமற்ற தன்மை, இதுதான் அன்கான்ஷியஸ். இது கான்ஷியஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா, நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வரைக்கும் அந்த கதாபாத்திரமாக இருக்கீங்க, அந்த எண்ணம் வந்தால் தானே அந்த கதாபாத்திரம். உங்கள் பேத்தியை பற்றி நினைவு வந்ததுன்னா, அம்மா என்ன பண்ணிட்டுருக்கோ தெரியல, இது அங்கே போகணுன்னு இங்கே போகணுன்னு அமெரிக்காவில் இருக்கிற பேத்தியை இங்கே உட்காந்துட்டு நங்கநல்லூரில் உட்காந்துன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இல்லையா. ஸோ அப்படி போகிறது, அந்த அந்த எண்ணம் வரும்பொழுது என்ன ஆகுது, எல்லாம் அமெரிக்கா பேத்தி அவ கடைசியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஃபீலிங்கு அந்நியத்தன்மைகள் எல்லாம் வந்து சென்டர் குடிக்கொள்றது இங்கே. புரியுதா, இது வந்து கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி, தூங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உணர்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே. அப்புறம் என்ன, அடுத்த செகண்டு அந்த நினப்பு போனால் கான்சியஸ்னஸே போயிட்டுருக்கு. இப்போ இருக்குது மேசிவ் அன்கான்ஷியஸ். இந்த மெய்ஞானிகள்லாம் கேட்குறாங்க, ஏம்பா நீ எப்படிப்பா 95% சொல்ல முடியும், அதுதான் பார்க்க முடியலையே. கரெக்டாக, நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சம்ன்றது என்னங்க, நம்ம உடம்பாக எழுந்துக்கணும், உடம்பாக நான் எழுந்துக்கிறது. நானுக்கு என்னெல்லாம் தெரியும் இங்கே, கண்ணு மூலமாக பார்க்க தெரியும், காது மூலமாக கேட்க தெரியும், மூக்கு மூலமாக முகரத் தெரியும், விரல்கள் மூலமாக தொட தெரியும், ஸ்பரிசிக்க முடியும், நாக்கு மூலமாக சுவைகளை அறிய முடியும். இதெல்லாம் வந்து ஸ்தூல விஷயங்கள், விஷயங்கள் அங்கே இருக்குது, அதனால் இங்கேயும் இருக்குது நம்மக்கிட்டே, அவைக்கு உண்டான ஊடகங்கள் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அதுவா பண்ணிட்டுருக்கு, அதுவாக இருப்பது மனம் தானே, அது சிந்தனையும் வச்சுட்டுருக்குல்ல. சாப்பிட்ட ஒன்றுத்தனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு ஐயா சரியில்லை இது பழைய ஐட்டம் போல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இல்லையா, அது ரெஃபரன்ஸோட தானே கண்டுபிடிக்கிறதா. எங்கேருந்து ப்ரௌஸ் பண்ணுறது, எங்கேருந்து அந்த உண்மையை கண்டுபிடிச்சு இது பழைய ஐட்டம், அதனால தான் இப்படி இட் ஸ்டிங்ஸ், அழுகி இருக்கு, ஏதோ கெட்டு போக போகிறது அப்படின்லாம் எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 நாள் ஓல்டு, 4 மணி நேரம் ஓல்டு, 6 மணி நேரம் ஓல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாம் அறிவு தானே கண்டுபிடிக்கிறது. இந்த அறிவை நீ எப்படி அளந்தேன்றாங்க, புரியுதா, 95% நீ எப்படி சொல்கிற, இதை 95%ன்னு கூட எப்படி சொல்கிற, அதை தான் இந்த ஸ்லோகம். ஏன்பா ஒருமை ஒன்று தான்பா இருக்குது, ஏகமேவா அத்வித்தீயம்,
அத்விதீயம்னா என்ன அர்த்தம்? இரண்டையும் கடந்து கிடக்குப்பா. அதில் 95% நீ பார்க்கவே முடியாதுன்ற. பார்க்க முடியாதுக்கு எப்படி நீ 95% வச்ச? பார்க்கக்கூடியதுக்கு எப்படி 5% வச்ச? ஆக மொத்தத்தில் எப்படியோ நெருங்கி வந்து உன்னுடைய நானை வந்து ஐயோ இது உபயோகம் இல்லாதுன்னு நீயே சொல்கிற, உள்ளே போய் கடந்து காமிக்கிறான் தான் அர்த்தம். இது விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறா, உள்ளே நிஜமாகவே ஃபிசிக்கலாக கிடக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ஞ்சு அதனுடைய இது வரைக்கும் போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே திருப்பியும் ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. என்ன 95%? இதுதான் ரூல் பண்ணுறது எல்லாத்தையுமே, இதுதான் மெய்ஞானம். புரியுதா? அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஊடும் பாவும் மேலும் கீழும் அஷ்ட திக்குகளாகவும் ஊடுரு இருப்பது என்ன, அந்த இளம் சூடு போன்ற ஒரு உணர்வு. அது ஒரு கான்சியஸ்னஸ், அது ஒரு உணர்வு மையம், எல்லையில்லா அகண்ட உணர்வு. இது என்னது? இது 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 என்ன சொல்கிறாங்க, இது அகண்ட உணர்வு, அகண்ட உணர்வுன்றாங்க. இங்கே ஒரு சிம்பாலிக்கலாக அப்படி போட்டிருக்காங்க இவங்க, அகண்ட உணர்வு அன்கான்சியஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மினுக் 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 மினு, எப்படி நுண்ணுயிர் ஒரு செகண்ட் முன்னாடி உயிரணு செய்தியாக இருந்தது, டிஎன்ஏவாக இருந்தது, அப்புறம் உயிரணுவாகவே மாறிடுது. அப்படின்னா என்ன, உயிராக போயிருக்கு உள்ள, செய்தி இல்லை, செய்தின்றது வெறும் வார்த்தை கிடையாது. இட் இஸ் டூயிங் சம்திங் அண்ட் பிகம்ஸ் எ லைஃப், மேனிஃபெஸ்ட் லைஃப். கரெக்டா? அப்படி தான் இங்கே வந்து பிரம்மாண்டமே இருக்குது. இங்கே வந்து மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உயிர். நம்மளுக்கு என்ன இங்கே, இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்க இவங்க, ஏகமேவா அத்விதீயம், ஒன்று தான் பா இருக்குது, ரெண்டு கூட கிடையாது. அதாவது உணர்ந்தது உணராதது கூட கிடையாது, உணராததெல்லாம் உணர்ந்ததுக்குள்ளே கிடக்கு. பொறுமா, உனக்கு என்ன பண்ணணும், ஒரு தகுந்த உணர்ந்த குரு வந்தார்னா மொத்த பிரபஞ்சத்தையுமே அப்படி நாக் ஆஃப் பண்ணுவார். பொறுமா, உண்மையை அவ்வளோதான் தேவை. இதுக்கு பாண்டித்யம் வேண்டாம். பெருசாக நீ வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கணும், ஒரு குறைஞ்ச அளவுக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ராக்கெட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீ ஸ்டூடெண்ட்ஷிப்பே விடு. தூக்கத்தில் நீ என்னவா இருந்த? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 12-14 வயசுக்கெலாம் ஆரம்பிச்சுடலான்றோம். இந்த நம்ம ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு மாத்திரம் விழிப்புணர்வு வந்துதானா, முதல்ல இங்கே வந்து நிற்பாங்க. இன்னைக்கு சண்டை என்ன, ஒரு தேசத்தினுடைய உடைமைகளுக்கு இன்னொரு தேசம் பேராசப்படுறது, அதுக்கு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அவங்களை ஆக்கிரமிச்சு, புரியுதா, அங்கே ஆள்றவனை ஆக்கிரமிச்சு, தன் லைனுக்கு படியாதவனை ஆக்கிரமிச்சு, மக்களை மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆட்சியாளர். மக்களுக்கு ஏதோ ப்ரூவ் பண்ண போகிறாங்களோ அவங்க, உங்களெல்லாம் நான் க்ஷேமமாக வச்சுக்கிறேன் பாரு, உங்களுக்கெல்லாம் இனிமே இது ஃப்ரீ, அந்த இந்த இதெல்லாம் இந்த இந்த எரிபொருள்லாம் ஃப்ரீ, புரியுதா, மின்சாரமெல்லாம் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, அப்படி ஃப்ரீ பண்ணணுன்னா அங்கே நான் அடிப்பேன், எவனையோ போய் அடிப்பேன், அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். இப்படியெல்லாம் மக்கள் இல்லை, இப்போ இல்லை. பொறுமா, இப்போ கிடையாது. இப்போ கிடையாது. அதை தான் வந்து இந்த யூஎஃப்ஓன்னு சொல்லப்படுற ஏலியன்ஸ் வந்துட்டு போயின்னு இருக்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சர்வசாதாரணமாக ஒளியினுடைய வேகத்தை கடந்தால் தான் இங்கே இருக்க முடியும். சீசன் டிக்கெட் எடுத்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காங்க, வெளியில் வரல நியூஸ். இருக்காங்க, தேவர்களாக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நம்ம இதில் சாஸ்திரங்களில் அதெல்லாம் சர்வசாதாரணம். துக்காராம்ன்ற ஒரு பெரிய மெய்யடியார சசரீரேன புஷ்ப விமானத்தில் அழிச்சின்னு போனார் மகாவிஷ்ணு, தெரியுமா? சசரீரேனான்னு அர்த்தம் ஆஸ்ட்ரல் பாடிய. புஷ்பமுக விமானம் வந்து இறங்கிறது யாரும் அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கிறவங்களால பார்க்க முடியும். திருப்பி அந்த ஃப்ரீக்குவன்சினா ஒரு தனி ஃப்ரீக்குவன்சி இல்லை, நம்ம இந்த எண்ணெய் ஃப்ரீக்குவன்சியில் வந்து மாட்டின்றதுனால எல்லாம் அழிஞ்சு போச்சு. பொறுமா, ஆடியோ வீடியோலேயும் மாட்டின்னு நம்ம என்னவா இருக்கோம் இங்கே, ஆடியோ வீடியோலேயும் இருக்கும். இது இருக்கிற இடத்துல மறைப்பு தான் இருக்கும், இது இருக்கிற இடத்துல மறைப்பு தான் இருக்கும். அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, ஐயோ டே வென் த டே டான்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு பர்சியூ அவர் ரிசர்ச்.
டெலஸ்கோப் பார்க்கறது, பார்க்கறதுக்கு ஒளி எழுந்துடுறது. ஏன்னா இந்த ஒளி வந்து ஸ்தூல ஒளி வந்து ஒரு ட்ரெயின் கூட்ஸ் வண்டி வரா மாதிரி வருது. அதே மாதிரி ஞானிகள் என்ன சொல்கிறா, எப்போவும் அதுதான் இருக்குது, இது இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, அவள் டிரான்சண்டன்ஸ்ன்றது ஒரு உண்மையான உள்கடத்தல், உள்கட அப்படின்றத சத்தியமாக அனுபவிச்சிருக்காங்க எல்லாரும். நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ மகான்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் தெரியாத கையாலாகாதவன் நினச்சிட்டுருக்காங்க. இந்த ஆன்மீகம் இந்த விழிப்பு நிலை போலி குருக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வந்து மகாமட்டமாக நினச்சி இவங்க என்னமோ மேதாவி போல் என்னமோ சொல்லி கொடுத்துட்ருக்கா மாதிரி. அங்கே தொடர்றதே கிடையாது, ஆளுறக்கத்தை பற்றி இங்கே பேசுகிறவங்க கிடையாது. பொறுமா, இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆளுறக்கத்தை தேடி போயிட்டுருக்காங்க இவங்க, ஃபிசிக்கலாக தேடுறாங்க. அப்போ எப்பேற்பட்ட எஃபர்ட்ஸ் இருக்கணும். இங்கே வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீ யார், உனக்குள்ள பிரபஞ்சம் அடக்கம். அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டோம், நாம் இப்பிரபஞ்சம் அல்ல, நம்மை அன்றி இப்பிரபஞ்சம் வேறல்ல அப்படின்னு போட்டோம். இதை வந்து மேற்கொண்டு தொடருவோம் நம்ம, சரியா? அடுத்த இதில் இந்த இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இதனுடைய பேஸை நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். இதை வந்து அடுத்த இதுவாக நம்ம ஃபுல்லாக எடுத்துப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து எப்படி கட்டுறது, நான் வந்து இது மொத்தத்தினுடைய இது வந்து கம்ப்ளீட். இது இந்த இதற்கு இல்லையா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், நாலு ஃபோர்ஸஸ்ஸு, சபாடமிக் துகள்கள், அணுத்துகள்கள், அப்புறம் அணு, அப்புறம் மூலக்கூறு, அப்புறம் மேக்ரோ மாலிக்யூல், அதுக்கப்புறம் ஆர்கனல், செல்லு, உயிரணு, மனிதன், லிவிங் ஆர்கானிசம். இதுதான் லிவிங் ஆர்கானிசம். கடைசியாக வருது லிவிங் ஆர்கானிசம். இந்த லிவிங் ஆர்கானிசமில் வந்து விதவிதமான ஆர்கானிசம் இருக்குது, கோடிக்கணக்கானது இருக்குது, நுண்ணுயிர்களும் இருக்குது, ஐந்தறிவு வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் மனிதனாக இவன் வந்து உட்காந்துட்டுருக்கான். இந்த நுண்ணுயிருக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு துளி வித்தியாசம் இல்லை. பொறுமா, ஒரு இது எதுவோ அதுதான் நாமும். இதில் ஜடப்பொருட்களே இல்லை வேற. ஏன்னா கல்லுலலாம் ஆட்டம், கல்லுலலாம் சபடமிக் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மாலிக்யூல்லேருந்து தான் உயிர்னு ஒரு வகையராக நம்ம உற்பத்தி பண்ணோம். ஆனால் மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் சகலமுமே அவன். அதை தான் வந்து இந்த சுயல்றது ஏகமேவா அத்வித்தீயம். ஒன்று தான் பா இருக்கு, இரண்டை கடந்த ஒன்று தான் இருக்கு. அந்த சத்து, அந்த உண்மை, அந்த பொருள் நாம ரூப விவர்ஜிதம். நாமம்னா வந்து பெயர், சொற்கள், ஒலிகள். ரூபமும் கிடையாது, தனி ரூபம் கிடையாது. சூரியன் தனி ரூபமாக இல்லை, நம்ம சூரியன் சொல்லி பிரிக்கிறோம். அதுக்கு ஒரு தனி விஞ்ஞானம் கொண்டு வரும்போது அதை படிக்கிற இவன் வந்து தனியாக தன்னை வச்சுக்கிறான். எனக்கு சயின்ஸ் தெரியும், அவனுக்கு சயின்ஸ் தெரியாது, அவனுக்கு எக்கனாமிக்ஸ் தான் தெரியும். புரியுதா? ஒலிகள்னாலேயும் காட்சிகள்னாலேயும் ஓயாத பேதங்களை நான் கற்பிச்சுக்கிட்டே இருக்கு. நான் தன்னுடைய மூலத்தை உணரணும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த ஏலியன்ஸுக்கு கூட உண்மை ஞானம் வரணும்னா இங்கே வரணும். போருமா? அந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸுக்கு கூட உண்மையான ஞானம் வரணும்னா அது மனிதனாக இருந்தால் தான், அந்த ஃபீல்டில் தான் அதை உணர முடியும். ஏன்னா இரட்டைகள் வேணும், இரட்டைகள் இருக்கணும், அந்த இரட்டைகளை உள் கடக்கணும், அதுதான் ஞானம். போருமா? அதனால தான் எந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எந்த பூமியில் பிறந்தாலும், எந்த என்னது கன்ஜீனியல் கிளைமேட்டில் நீங்கள் இருந்தாலும், ஒரு உயிராக பிறந்தாலும் அங்கே அடைய முடியாது. மனித மனம் வேண்டும். அதில் முடிப்போம். அதில் முடிச்சுட்டு அந்த மனித மனம் கொண்ட நாம் இப்பிரபஞ்சம் அல்ல, நம்மை அன்று இப்பிரபஞ்சம் வேறல்ல, ரெண்டும் எதிர்மறையாக தெரியுது. எப்படி எதிர்மறை? இதை வந்து நான் மூலமாக அடுத்த இதில் லைவில் பார்ப்போம்.